அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை முடிவுகளை குறித்து தான் முக்கியமான தகவலை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டு முடிவுகள் வந்து எப்போ வந்து வெளியிட போகிறாங்க, யாருக்கெல்லாம் வந்து இதில் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டை பற்றி உண்மை நிலவரம் வந்து என்னென்ன, ரிசல்ட்டு வரத்துக்கு வந்து இன்னும் வந்து ஏன் வந்து காலதாமதம் வந்து ஆகுது என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து வெளியாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கிலிருந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டை வந்து வெளியேற்றின வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எப்படி வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் வந்து ரிசல்ட் வந்து மாவட்ட வாரியாக வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டை வரத்துக்கு வந்து இன்னும் வந்து ஏன் வந்து காலதாமதம் வந்து ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ரெடி வந்து விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பதிவில் வந்து ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பதிவு வருமானம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பதிவு வருமானம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி பார்த்திங்கன்னா அவங்க வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த கூட்டுறவு சங்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பதிவு வருமானம் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து வெளியிடலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வரத்துக்கு வந்து இன்னும் வந்து காலதாமதமாக இருக்குது அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து வழங்கிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலம் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து அரசாங்கம் இடஒதுக்கீடு கொடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்கோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட் வந்து இதை தான், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.